வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம சூப்பராக அதுவும் குயிக்காக ஹோம்மேட் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இங்கே நான் எக் சேர்த்திருக்கேன், வெஜிடபிள்ஸும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்க போகுதுன்னா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் வந்து நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும், கொஞ்சம் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஹோம்மேட் நூடுல்ஸ் ஒரு 3 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் வரைக்கும் சாப்பிட்லாம், 5 to 6 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ண போகிறோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க போகுது இந்த நூடுல்ஸ். ஹோம்மேட் நூடுல்ஸ் அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது. இது வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகிட்டும், கொஞ்சமாக அதில் வந்து ஆயில் விட்டுக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவு. இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து பாயில் ஆகட்டும். நம்மளுக்கு வந்து 1/4 பதத்துக்கு வெந்தால் போதும், அவ்வளோதான். பாயில் ஆயிடுச்சு, நான் இங்கே ட்ரைன் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா இதை டாஸ் பண்ணி விட்டுக்கணும். சூடாக இருக்கும்போது அப்படியே வந்து ரன்னிங் வாட்டர் இல்லைன்னா நார்மல் கோல்ட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம ஊற்றி ஊற்றி டாஸ் பண்ணிடணும். அப்போ நூடுல்ஸ் வந்து உதிரியாக இருக்கும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் இங்கே வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 2 to 3 பூண்டு நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 10 பீன்ஸ் அளவு. ஒரு 2 கேரட், 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸும் கேரட்டும் ஆப்ஷனல், ஆனால் கேப்சிகமும் கேபேஜும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இங்கே நான் வந்து 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு 2 முட்டை அளவுக்கு நான் கணக்கு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடேரியன்ஸ் எக்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸோட நல்ல ஹெல்த்தியான நூடுல்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு நல்ல பெரிய அகன்ன வாய் கொண்ட ஒரு வாணலியில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு. உங்ககிட்ட ஒக் பேன் இருக்குனாலும் சூப்பர், பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பூண்டை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு முட்டையாக உடச்சி நம்ம இதில் ஊற்ற போகிறோம். முட்டை சேர்க்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த முட்டைகளை நல்லா உடச்சி விட்டுட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தும்போது தான் அந்த முட்டையில் வந்து அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா வந்து இந்த முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், பொரியல் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஒரு ஓரமாக அதே பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே முட்டை போடும்போது எண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நம்ம குக் பண்ணுற எல்லாமே வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுக்கிற பாத்திரம் கொஞ்சம் அடிகனமாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். நம்ம ரோட் சைட்லாம் பார்த்துருப்போம், நல்லா ஹை ஃப்ளேமில் சூப்பராக நூடுல்ஸ் போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். பீன்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு, அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸை வந்து நான் நல்லாவே வந்து ஸ்லைஸ் ரொம்ப தின்னாக தாங்க இங்கே ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட் ப்ராசஸர் வச்சு நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கனால எனக்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. நீங்களும் நல்லா நைஸாக வந்து வெஜிடபிள்ஸை சாப் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அவ்வளோதான், உடனே வந்து நம்ம கேப்சிகம் கேபேஜ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் கண்டிப்பாக நிறையா சேர்த்தலாம், சூப்பராக இருக்கும். அப்போ தான் நூடுல்ஸோட டேஸ்ட்டு. இது வந்து குயிக்காகவே வெந்துடும். ஒரு 1/2 வேக்காடுன்னு சொல்லுவீங்களா, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்தளவுக்கு குக் ஆனால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கேப்சிகமாக இருக்கட்டும், கேபேஜாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். ஸோ நல்லது ஹெல்த்துக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது. அது ஒரு 1 மினிட் குக் ஆனதும் நம்ம முட்டை இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து இப்போ கலக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நம்ம ஹை ஃப்ளேமில் தாங்க செய்யணும், ஆனால் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஒரு மிக்ஸ் பண்ணவுடனே சூப்பராக அது வந்து டாஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ்.
இந்த மூணு சாஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சூப்பராக ரோட் சைடில் சாப்பிட்ற அதே நூடுல்ஸ் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். ஆனால் இது நம்ம வீட்டில் நல்லா ஹைஜீனிக்காக செய்கிறோம், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோதான். இப்போ நம்மளோட நூடுல்ஸை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சூப்பராக, நீங்களும் டாஸ் பண்ணிடுங்க. நான் வந்து அந்தளவுக்கு நான் டாஸ் பண்ணுறதில் ஸ்பெஷல் கிடையாது, ஸோ நான் இங்கே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உடஞ்சிரும், டாஸ் பண்ணோன்னா நம்மளோட நூடுல்ஸ் நல்லா நீல நிலமாக வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே அந்த மசாலா எல்லாமே அந்த சாஸினுடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். கடைசியாக சாட் மசாலா ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக வெங்காயத்தால் சேர்த்திக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ண சொல்லிடுவோம், எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வா, யாருக்கு தாங்க நூடுல்ஸ் பிடிக்காது. உங்களுக்கும் நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்க போகுதுங்க. தாராளமாக நம்ம வீட்டில் நல்லா ஹைஜீனிக்காக செய்ய முடியும், அதுவும் குயிக்காக செய்யலாம். உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.